வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் செலலா டே 3 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த டே 3-யில் நாங்கள் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸும் விசிட் பண்ணோம். ஸோ அதை தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வரிசையில் நாம் பார்க்குற ஃபர்ஸ்ட் லொக்கேஷனோட பேர் சேரமான் பெருமாள் டாம். ஸோ பேரை கேட்டதுமே என்னடா நம்மூர் பேர் மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, எஸ் யூஆர் ரைட், சேரமான் பெருமாள் ராமவர்ம குலசேகரா அப்படிங்கிற ஒருத்தரோட நினைவிடம் தான் இது. ஸோ அவரை பற்றின ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6th century வாழ்ந்த கேரளாவை சார்ந்த கூடங்குளூர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆண்டு வந்திருந்த ஒரு மன்னரோட பேர் தான் சேரமான் பெருமாள். ஸோ இவர் வந்து அரப் கண்ட்ரியிலேருந்து வந்த சில மெர்ச்சன்ட்டோட காண்டாக்டில் இருந்திருக்கு. ஸோ அவரும் அவங்களோட மத நம்பிக்கைகளை கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து கொஞ்சம் கியூரியஸ் ஆகி, ஸோ எனக்கும் உங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை இன்னுமே ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னுடைய தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அந்த பகுதிகளை தன்னுடைய தங்கை ஸ்ரீதேவிக்கும் தன்னுடைய மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஷேக் ஷஹருதீன் அப்படிங்கிற ஒருத்தரோட கடல் கடந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ கடல் கடந்து ஹஜ் பயணம் எல்லாமே போய் முடிச்சுட்டு அவர் ஓகே நம்ம இனி மறுபடியும் கேரளாவுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த தருவாயில் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஜஃபர்னு அழைக்கப்பட்ட இப்போ சலாலான்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு உடம்பு முடியாமல் ஆகி இறந்தும் போயிடுறாரு. இங்கே அவரை புதைக்கவும் செஞ்சிடுறாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை வந்து பாலகிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதிய த ஹிஸ்ட்ரி ஆஃப் கேரளா அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு ஒரு புக்கில் இது மென்ஷன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரியாக இருந்தாலும் இன்னொரு வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரியும் இருக்குது. எஸ் என் சதாசிவன் அப்படிங்கிறவர் எழுதிய சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கில் மாலத்தீவ்ஸ்லேருந்து கிளம்பி போன களிமஞ்சா அப்படிங்கிற ஒரு மன்னரை தான் இவங்க கேரளாவிலேருந்து கிளம்பி போன மன்னர் அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி எழுதியிருக்காரு. ஸோ வாட் எவர், எது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவை சேர்ந்த ஒரு மன்னரோட சமாதி இந்த ஒரு அரப் கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்தியாவை சார்ந்த எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா, ஒமான் எம்பசியோ ஆர் இந்தியன் எம்பசியோ இந்த விஷயத்தில் தலையிட்டு கொஞ்சம் இந்த பில்டிங்கை இன்னுமே பெருசாக கட்டணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களுடைய ஆசையாகவும் இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போக போகிறது நபி உம்ரான் ஏஎஸ் டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு டாம் தான், TOMB. ஸோ டாம் மீன்ஸ் நினைவிடம் ஆர் கல்லறை அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த டாம் தான் கொஞ்சம் லெங்க்தியான டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நபி உம்ரான் ஏஎஸ் அப்படிங்கிறவரோட நினைவாக கட்டப்பட்ட ஒரு கல்லறை தான் இது. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் இப்போ போக போகிறது எய்ம் காசஸ் அப்படிங்கிற ஒரு மவுண்டெயின் அண்ட் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக வாட்டர்ஃபால், பெருசாக இல்லை குட்டியாக ஒரு வாட்டர்ஃபால் அண்ட் வந்து அதிகமான ஓடைகள் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு தான். இந்த மாதிரி வண்டு நிறைய வண்டு இருந்தது இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கம். இதுதான் உள்ளதுலேயே குட்டி வண்டு, அப்போ பெருசு பெரிய வண்டு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது என் ஹஸ்பண்ட் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, இதோட அந்த நாய்ஸ் கூட ரெக்கார்ட் பண்ணாங்க கேளுங்க. ஸோ எந்த அளவுக்கு நேச்சர் அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ
அழகான இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட ஃபுல் வியூ அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு குட்டியான ஒரு குதிரை, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு, ரொம்ப குட்டியான ஒரு குதிரை. அண்ட் அங்கே தூரமாக ஒரு குதிரை தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குதிரை சவாரிலாம் இங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ லோஷன், மஸ்கிட்டோ லோஷன் அதெல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ரொம்ப தைரியமாக, எங்களுக்கெலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்காமல் இருந்தோம். பட் சலாலாலேருந்து வந்து 1 வீக்குக்கு எங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. பட் அதுக்கப்புறமா இச்சிங், பபுள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மவுண்டைன் ஏரியாஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மஸ்கிட்டோ லோஷன்ஸ் ஆர் பக் ஸ்ப்ரே வாங்கியிருக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் இன்னொரு கார்டனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனோட பேர் அயன் ரெசார்ட். ஸோ இங்கே உள்ள ஒரு கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். எங்களுக்காக ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல குட்டியாக ஒரு ஓட போச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் நாங்கள் நல்லாவே குளித்தோம். ஸோ வந்து நேச்சுரலாக க்ரியேட் ஆன ஒரு ஓட, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு குளியல் போட்டது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓ டைட் பண்ணி விட்டு அதை போடல, கழட்டிட்டு அல்லதான். ஹாய் சொல்லுங்க. போலாம் வா. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க இந்த இடத்தோட பேர் எய்ன்ஸ் அக்னூத். ஸோ இங்கே வந்து சேம் அதே மாதிரி மலை, நிறைய குட்டி குட்டியாக ஃபால்ஸு, கொஞ்சமாக ஓடை, இது எல்லாமே இருந்தது. பட் இப்போ கடைசியாக நாங்கள் குளிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நாங்கள் குளிக்கல. பட் நல்ல வேலை இங்கே வந்து குளிக்கக்கூடாது, ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஹிபிட்டட் நோட்டிஃபிகேஷனுக்கு போர்டு வச்சுருந்தாங்க. பட் நிறைய பேர் இதில் நாங்கள் வர முன்னாடியே
இங்கே நிறைய பேர் குளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அண்ட் சில பேரை போலீஸ் வந்து லாக் பண்ணி நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மீறாதீங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேஃப்டிக்காக தான் இதெல்லாமே சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு தான் நல்லது அப்படிங்கிறத எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க் காட் நாங்கள் அன்றைக்கு நாங்கள் எந்த ரூலும் மீறலை. ஸோ சேஃபாக எல்லா லொக்கேஷனும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ சலாலாவில் தான் சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி பக்கத்தில் பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் மட்டும், அதாவது நான் என் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேர் மட்டும் சரி பீச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அப்போ தான் பார்த்தா இங்கே வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இங்கே கண்டிப்பாக சலாலா ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் சலாலாவில் இருந்து யூஏக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். அண்ட் இங்கே இருக்க பாருங்கள், இந்த மாதிரி பனங்கற்கண்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பனங்கற்கண்டு கிடையாது, இது வந்து வாசனைக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், லைக் சாம்பிராணி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வால், இது ஒரு கைண்ட் ஆஃப் வால். ஸோ இங்கே ஒமானுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் யூனிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இன்க்ளூடாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு மேக்னெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டான மேக்னெட் கிடைக்குதா இங்கே கிடைக்கும் அப்படிலாம் பார்த்துட்டு சர்ச் பண்ணி ஃபைனலி வாங்கினோம் மேக்னெட். அண்ட் வந்து ரெண்டு பீச் சேர் வாங்கினோம், சூப்பராக இருந்தது, சூப்பர் கலர். ஸோ அது இனியுள்ள ஏதாச்சும் ஒரு வீடியோஸில் நான் அதை இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே அத்தர்னு சொல்கிற அந்த வாசனையாக இருக்கும், கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், குட்டி குட்டியான பாட்டில் வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் அத்தர். ஸோ இந்த அத்தரும் வாங்கினோம், ரெண்டு ஃப்ளேவர் ஆஃப் அத்தர் வாங்கினோம். செம்ம ஸ்மெல்லு, ரொம்ப வாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கத்தி இதெல்லாமே யூனிக்கான விஷயம்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய மார்க்கெட், சுற்றி பார்க்க தான் முடியல, கொஞ்சம் பெரிய மார்க்கெட். பீச் ஓரமாகவே, பீச் மணல் முடிஞ்சு கொஞ்சத்துலேயே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதோட சலாலா வீடியோஸ் எல்லாமே முடியுது. சலாலாவுக்கு டாட்டா பபாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.